வணக்கம் சீஸ், லேடி ஸ்பெஷல் யூடியூப் சீரீஸோட எபிசோட் 2. ஃபஸ்ட் எபிசோட நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கை நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே லேடி ஸ்பெஷல் யூடியூப் சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல போட்டிருக்கேங்க. நான் இந்த சீரீஸ் ரிலேட்டடாக போடுற எல்லா எபிசோட்ஸுமே எல்லா வீடியோஸுமே அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். லேடிஸ் ஸ்பெஷல் யூடியூப் சீரீஸ்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். சிஸ்டர் ஒருத்தவங்க ஒரு சூப்பர் க்வெஸ்சன் ஒன்று கேட்டாங்க. ப்ரோ, நான் இன்னைக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வாரம் நான் வீடியோஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஜாபை வந்துட்டு நான் விட்டுடலாமா ப்ரோ, ஃபுல் டைமாக யூடியூப்பை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. சத்தியமாக சாக்காயிட்டேங்க. ஏன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் இந்த செகண்ட் எபிசோடில் வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்றதுக்காக நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வேறு லெவல் பிளாட்ஃபார்ம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு உங்களால் கண்டிப்பாக போக முடியும், உண்மையாக உழைச்சி ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா. இதை நான் எல்லா வீடியோக்களையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதுக்காக நான் உழைப்ப போகிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பட் உழைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சொல்கிறதுல இல்லை, செய்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை போடணும், தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல. ஒரு 7 வீடியோ 7 நாள் போட்டுட்டு அடுத்த ஒரு மாதம் கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு 7 வீடியோவை போட்டுட்டு திருப்பி ஒரு 2 மாதம் கேப்பை விட்டுட்டு, ப்ரோ நான் மொத்தம் 14 வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து சேனலில் க்ரோத் இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் தெளிவாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வீடியோஸ் போடுறது முக்கியமே கிடையாது, தொடர்ச்சியாக வீடியோஸ் போடுறது தான் முக்கியம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த 14 வீடியோஸை அந்த 14 வீடியோஸை நீங்கள் டெய்லி போடாமல் மேபி நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோன்னு சொல்லி ஒரு 2-3 மாதம் போட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஒரே வாரத்தில் எல்லா வீடியோவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய கேப் விடுறது வந்துட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு 50 வீடியோ சேனலில் போட்டிருந்தாலுமே எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அந்த 50 வீடியோஸுமே கன்சிஸ்டன்சியில் வரவே வராதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் மஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போயிட்டுருங்க அப்படின்னா அந்த இடத்துல கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு அதிகமாக போட முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, இது வந்துட்டு என் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி பிரதர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பொருந்தும் இந்த ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஜாபுக்கு வேணாலும் போங்க, நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஏன்னா எப்போவுமே நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கணும்னு என்ன உங்கள் என்ன தலையெழுத்தா? ஏன் நீங்கள் வந்துட்டு முதலாளியாக ஆகக்கூடாதா, ஓனராக ஆகக்கூடாதா? உங்களாலையும் ஆக முடியும். ஸோ எம்ப்ளாயாக இருக்கிற எல்லாருமே இப்போ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸாக போடுங்க. உங்களால் எத்தனை வீடியோ போட முடியுது? ஒரு வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்குது, ஒரு நாள் லீவு கிடைக்குது. அப்போது வாரத்துக்கு ஒரு வீடியோவை உங்களால் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுது அப்படின்னா ஜஸ்ட் டூ தட். அந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் போடுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ, எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தரமாக குவாலிட்டியாக அந்த வீடியோ கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். குவாலிட்டிங்கிறது வந்துட்டு நம்ம காஸ்ட்லியான கேமரா வாங்குறதுலையோ காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுலையோ கிடையாது, நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு பெஸ்ட்டாக எடுக்கணும், அதுதான் குவாலிட்டி. ஸோ நல்ல குவாலிட்டியில் ஒரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவை நீங்கள் எடுத்து வாரத்துக்கு ஒரு வீடியோன்னு சொல்லி அப்லோட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 3-6 மாதத்துக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள். ஜாபுக்கு போய்கிட்டே நான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ்லேயே நல்ல ஒரு க்ரோத் தெரியும், சேனல் அப்ரூவல் ஆகும், மானிட்டைசேஷன் உங்களுக்கு கிடச்சிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கும் ரெவன்யூ வர ஆரம்பிக்கும். ஸோ என்றைக்கு நீங்கள் எம்ப்ளாயாக வேலை பார்க்குற இடத்துலேருந்து வர வருமானத்தை விட 1 ரூபா அதிகமாக யூடியூப்லேருந்து வருதோ அந்த ஒரு செகண்ட் அன்னைக்கே நீங்கள் வேலையை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபுல் டைமாக யூடியூப்பில் இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஏர்ன் பண்ணுறதை விட பல மடங்கு அதிகமாக யூடியூப்பில் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ நான் ஏன் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் எம்ப்ளாயிஸாக இருக்கிறவங்க 60 வயசு ஆகிற வரைக்குமே எம்ப்ளாயிஸாகவே தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் முதலாளியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு தொழில் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது யூடியூப்பில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, 0 பட்ஜெட்டில் நம்மளால் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். அதில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ரேஞ்சே வேறு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போவே நீங்கள் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை போடுங்க. எத்தனை வீடியோ போட முடியுதோ அதை கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. அதேமாதிரி அந்த டைமிங்கே மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ வாரத்துக்கு ஒரு வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு போடுறீங்கன்னா அதை அப்படியே வாரம் வாரம் மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த டைமில் உங்களுக்கு முடியுதோ அப்போ நீங்கள் வீடியோஸை போடுங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அப்படியே யூடியூப்பையும் பாருங்கள், ரெண்டையுமே வந்துட்டு பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எப்போ வந்து யூடியூப்லேருந்து பணம் ரெவன்யூங்கிற விஷயம் அதிகமாக உங்களுக்கு வருதோ, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் விட அதிகமாக எப்போ வருதோ அப்போ ஜஸ்ட் உங்களோட ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக யூடியூப்பில் இறங்கிருங்க. இன்றைக்கி இருக்கிற டாப் யூடியூபர்ஸ் எல்லாருமே செஞ்ச விஷயம் வந்துட்டு இது தாங்க. எடுத்தோடனே அகலக்காலம் வைக்கக்கூடாது, அதே நேரத்தில் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதும் ரொம்ப தப்பு தான். அதனால் இப்போவே சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை போடுங்க, உங்களுக்கான ஒரு நாள் சீக்கிரமே வரும். மை பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், உங்ககிட்ட நான் சொல்லணும்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக்கு. அப்படியே உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க.
அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்ருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ தான் நான் சந்திக்கிறேன். அண்டர் தென்ஸ் பை ஃப்ரம் பாபா பை.